பார்க்க நீங்க கிளம்பி யோசிப்பீங்க தம்பி நாங்களும் இங்க வரலாமா அந்த தோட்டத்தை பார்க்கலாமா இங்க போய் படங்கள் எடுக்கலாமான்னு சொல்லி நீங்க நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கு சூரியாந்தி இருக்கு தானே சூரியாந்தி எண்ணெய் மற்ற அந்த சூரியாந்தில பேர் அதை பயன்பாடு இருக்கா இப்ப எண்ணெய் தவிர மூல வளர்ச்சிக்கு அதிக அளவு பங்களிப்பு செய்கிறது

உள்ளுட்ப தொழில்களை நிறைய எதிர்ப்புகள் நிறைய கருத்துக்கள் சொல்லிருப்பாங்க இப்ப நீங்க இதுக்குள்ளீங்க வாழைப்பூ மற்றது பாவக்க நிறைய விதமான வடகங்கள் செய்கிற ஏன்னு சொன்னா இவ்வளவு சரிங்களா இப்ப எல்லாரும் வெளிநாட்டை நோக்கி போய்கொண்டிருக்காங்க உங்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆசை வந்திருக்கா இல்லாட்டி உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கரது உங்கள் கே எஸ் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அரளி மாத்தியில நிற்கிறேன் குறிப்பா ஒரு முருகன் கோயிலுக்கு முன்னுக்கு நிக்கிறோம் என்னத்துக்கான இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் சூரியகாந்தி தோட்டம் இப்போ அழகா இருக்குன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல சூரியகாந்தி தோட்டம் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டதுன்னா அந்த வேலை இப்போ அங்க தோட்டம் இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்க சொன்னா மிதுசன் அண்ணா அதாவது வீ வீட்டில் நேச்சுரல் ப்ரொடக்ட்ன்னு சொல்லி உள்ள உற்பத்தி செய்யக்கூடிய அண்ணா பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த தோட்டத்தை செய்துவார் அதோட காயக்கப்படும் காய்ச்சி நிறைய விஷயங்கள பயந்து கொள்ளப்படும் சூரியாந்தி விதை எங்கே எடுத்தது மற்றது சூரியாந்தி இதில் என்ன பயன்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை காயக்கப்பறம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பார்க்க நீங்கள் கனவே யோசிப்பீங்க தம்பி நாங்களும் இங்கே வரலாமா அந்த தோட்டத்தை பார்க்கலாமா இங்கே போய் புகைப்படங்கள் எடுக்கலாமான்னு சொல்லி நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்லிக்கோங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பாத்தீங்கன்னா எங்க பாடசாலையில படிச்ச அண்ணா அவர்கள் தானே அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா அண்ணா உள்ளூர் உற்பத்தி செய்யணும் பாருங்க என்ன உள்ளூர் உற்பத்தி சொல்லுங்க அண்ணா என்ன விஷயம் சரிங்க நாங்க வந்து பிடிஎம் நேச்சுரல் ப்ராடக்ட் நேம்ல வந்து கராடி மத்தியில நாங்க வந்து யாழ்ப்பாணத்துல அதையும் உற்பத்தி செய்து நாங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வரோம் என்னென்ன உற்பத்தி என்ன சார் உற்பத்தியாக நல்லெண்ணெய் தேங்காண்ண போன்ற உற்பத்திகளையும் உலர் உணவு உற்பத்தியாக எங்கள பாரம்பரிய உற்பத்தியாக வடகம் மோர் மிளகா போன்ற இள மற்ற தானிய வகைகள் கீரை வகை தானியம் என்று சொல்லி நிறைய வகையான உற்பத்திகளை நாங்கள் செய்து வரோம் இதை விட புதுசாக நிறைய உற்பத்திகள் வந்து ஒரு மாதத்து காலத்தில் ரீச் ஆகற அப்பளம் போன்ற வகையான எல்லாமே நாங்கள் எழுபத்தஞ்சு வீதம் எக்ஸ்போர்ட்டை மெயின் டார்கெட்டாக பண்ணி செய்தாங்க பாக்குற நீங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உள்ள உற்பத்தி தேவை சொன்னா நம்பர் நான் அதுல போட்டுக்கொள்ள நீங்க தொடர்பு கொண்டு வேண்டிக்கொள்ள வேலை என்ன அதுக்கு மேல அது கண்ணா கைக்கப்புறம் அவட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சூரிய தோட்டம் என்னென்ன இந்த ஐடியா வந்து அதை செய்யணும் என்னத்துக்காண்டி செய்யணும் யோசிச்சு இது வந்து கிட்டத்தட்ட எங்கட உற்பத்தி சார்ந்த ஒரு ப்ரொடக்டா தான் இது நாங்க கருதம் ஏன்னு சொன்னா நாங்க என்ன சார்ந்த உற்பத்தியை செய்து கொண்டு வரோம் என்ன தேங்க அடுத்த கட்டமா நாங்க சூரியாந்தி என்றதை நாங்க புதுசா லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஏன்னாண்டா இலங்கையில பொறுத்தவரை சூரியாந்தி எண்ணின்றது இறக்குமதிதான் செய்து கொண்டிருக்கேன் அதுக்கு நாங்க முதன் முதல் யாழ்ப்பாணத்துல இருந்து ஏற்றுமதி செய்யணும் என்ற எண்ண கருவில தான் நாங்க இது முதல் கட்டமாக நான் மட்டுமில்ல என்ன சக நண்பர்களோடு சேர்ந்துதான் இந்த முயற்சியை நாங்க உருவாக்கிறோம் மீண்டும் மரமலாட்சி மாதிரி மீண்டும் உருவாக்கப்படுது என்னன்னு சொன்னா இது இப்போ இல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முதல் இது வந்து பயிரிட்டு இருக்கிறாங்க அது ஏன் என்னத்துக்காக இல்ல அப்படின்னு தெரியல அதை நாங்க உருவாக்கணும் மின்ன உற்பத்தியை மெயினா டாக்கெட் இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சது இதுக்கான விதைகள் என்ன இங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது மாதிரி இதுக்கான விதை வந்து இல்ல இங்கே இது வரைக்கும் பயிர் செய்யாத காரணத்தால இல்ல அப்ப அதுக்காக நாங்க இந்தியன்ல இருந்து எடுத்துனாங்க இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி நாலு வகைக்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கு இதுல நாங்க அதிக விளைச்சல் தரக்கூடிய இனத்தை தேர்ந்தெடுத்து நாங்க இந்த விதையை எடுத்திருக்கிறோம் இது வந்து இந்தியாவிலிருந்து நாங்கள் இப்போதைக்கு எடுத்துருக்கோம் பெரிய மேலத்திய நாடுகளில் இது பெரிய அளவில் பயிர் நாடுகள் நாங்கள் நாங்களும் வீடியோக்களை பார்த்துருக்கோம் பட் என்ன இப்போ இதில் எவ்வளோ காலத்தில் இதை நீங்க பயிரிட்டு அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ ஸ்டாடின்னா இனி அறுவடை கிடைக்கும் ஒரு கட்டிடும் இந்தலா கண்டுல அது இந்தா கண்டில இருந்து இதுல இருந்து இவ்வளவு உயிரை கண்டு இன்னும் வர பூவிரியலை என்ன செய்யுமா தண்டை பூண்ட வெயிட்ட தாங்கக்கூடிய அளவுக்கு தான் தயாராகும் தண்டு மொத்தமாகி கண்டும் இல்லையா அதுக்கு பிற வைக்காது அதே அப்படியே ஆகண்டு பெருசா வரும் இப்ப வந்து இந்த மரம் வந்து தன்னை பூண்ட வெயிட்ட தாங்கிறதுக்கான தன்மை மட்டும்தான் கொண்டு இருக்கு இன்னும் பதினஞ்சு நாளைக்கு இந்த பூ அப்படியே இருக்கும் அந்த பதினஞ்சு நாளும் என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுன்னா தண்டு மொத்தமாக தன்ட வெயிட் தாங்கக்கூடிய மரம் தான் தயாராகும் கிட்டத்தட்ட ஒரு காலோ வரையான வெயிட்டாவது தாங்க ஒண்ணு நிலைமை ஏற்படும் விதை காலோ விதையை நாங்க எடுக்கலாம் இதோட கூடோட சேர்த்துன்னு சொன்னா நாங்க அது வந்து காக்கிலோவுக்கு மேற்பட்ட வெயிட்ட தாங்கணும்ன்றதால இனி அனிவாரம் பதினஞ்சு நாளும் அது தந்து மொத்தமாகி இன்னும் பூ வந்து உள்ள இது வந்து பெரிய அளவு வட்டமா வெறும் வரைக்கும் இது வந்து பூ பெருத்துக்கொண்டே போகும் பதினஞ்சு நாளைக்கு இந்த இதழ் வந்து இருக்கு பதினஞ்சு நாளைக்கு பிறகு இந்த இதழ்கள் எல்லாம் முடிஞ்சு அது அடுத்த பதினஞ்சு நாள் ப்ரோசஸ் வந்து சீட்ஸ் ஆகிற ப்ரோசஸ்

நீங்க பாத்தியை கட்டலாம் நான் பயருக்கு விதைக்க போறேன் பயிருக்கு ஏத்த மாதிரியான பாத்து சிட்டம் அமைச்சு போட்டு பயிரை விதைச்சிட்டு நான் ஊடு பயிராக ஒரு அடி ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு குழியில ஒரு விதை போட்டுனாங்க இதுக்குள்ள பயிரும் விதைச்சுக்கிறேன் சூரியன் தோட்டம் தனியே இல்ல அதுக்குள்ள பயிர் இருக்கு பயிரோட சேர்ந்து சூரியாந்தி போட்டு சூரியாந்தி ஊடு பயிரா இருக்கு ரெண்டாங்களுக்கு டூ வின் ஒரு கால ரெண்டு மாங்க ரெண்டு ஆளு வருமானம் கிடைக்கலாம் இப்ப நாங்க நீங்க இது இல்லை நீங்க வெங்காயம் விதைக்கலாம் கச்சா விதைக்கலாம் எதை நீங்கள் மெயின் பயிராக விதைக்க போறீங்களா அதுக்கேத்த பாத்தியும் அமைஞ்சு போட்டு இவரை ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல ஊடுவராக போட்டீங்கன்னா நீங்க உங்களோட பயிரை நீங்களே கவனிக்கும் போது இது தண்டை வாழல வளரும் இதுக்கான தனிய பசலைகள் அப்படி போட்டு தனியாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட ஊடு நீங்க என்ன மாதிரி அதை பராமரிப்பீங்க அதே மாதிரி இல்லை அதை பராமரிச்சு கொண்டு வரைக்க அந்த பராமரிப்பு இது வளரக்கூடிய இருக்கு என்ன எந்த ஒரு தாவரமும் விளாத்துக்கு வந்து கவனிக்கிறோமோ அதோட விளைச்சல் அதிகமாக இப்போ எள்ளு பொண்ணு இதை நாங்க பயிரிடலாம் எள்ளு வந்து சில பேர் வந்து நோம்லாம் விதைச்சி போட்டு அறுவடை செய்யணும் அதுக்கு எதை விளைச்சு கிடைக்கும் சில பேர் வந்து நல்லா அகரைச்சு கவனிப்பினா அதுக்கு எதை விளைச்சல் இப்போ கவனிக்க விளைச்சல் கிடைக்கும் ஆமாம் மினக்கட வேண்டிய அவசியம் வந்து குறைவாயிருக்கு சூர்யாந்தி தானே சூர்யாந்தி எண்ண

அதுக்கேற்ற சுவை கூட்டிகள் சேர்க்கப்பட்டு நேரடியாக அந்த தனியார் சூரியன் நட்ஸ் ஆகும் மற்ற பாதாம் பிஸ்தா எல்லாம் மிஸ் பண்ண ஒரு நட்ஸ் ஆகும் விற்பனை இருக்கு ஒரு விலக ஒரு சுவை தரக்கூடிய ஒரு நட்ஸ்ஸாவும் நாங்க அட்ரெக்டா எடுக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தியாகவும் எடுக்கலாம் அதை விட மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இதில் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி போன பயிற்சிகளின் மூலம் எங்களுக்கு அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்ன விஷயம் அது என்னென்னு சொன்னால் எங்களோட மூல வளர்ச்சிக்கு அதிக அளவு பங்களிப்பு செய்கிறது கூடுதலாக பா பாதாமும் அதே மாதிரி இருக்குன்னு இருக்குது மூல வளர்ச்சி அதிகமாகும் அதே மாதிரி எங்களோட உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் அதிகளவு பங்களிப்புக்கு கூடிய ஊட்டச்சத்து வந்து கொண்டிருக்க வேண்டும் அதே நேரம் இதில் இந்த எண்ணெய் வந்து எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எண்ணெய் அதாவது கொழுப்புல ரெண்டு வயிறு இருக்கும் பேட் கொலஸ்ட்ரால் குட் வந்து குட் கொலஸ்ட்ரோல் அதாவது நன்மை தரக்கூடிய எண்ணெய் வந்தானே இதுல இருக்கிறதால கூடுதலான வைத்தியர்கள் இந்த எண்ணெயை வந்து பரிந்துருக்கான முக்கிய முக்கிய காரணமாகும் மற்ற இதுல பாத்தீங்கன்னா சொன்னா அடுத்த வினைக்கு வந்து என்ற மலட்டுத்தன்மையை இது வந்து முற்றுமுள்ளதாக நீக்கக்கூடிய தன்மை வந்து இது இந்த விதையில இருக்கு இந்த சீட்ஸ்ல இருக்கு அதனால எப்படி பார்த்தாலும் இது இந்த பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இன்னங்களின் ராஜான்னு கேட்டால் நாங்கள் எங்களை பொறுத்த நாங்கள் சொல்லுவோம் நல்ல என்ன பேர்ல தெரியும் நல்ல ஓகே அது நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது பாரம்பரிய உற்பத்தி அதே நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் தேங்காய் எண்ணெய் தான் அடுத்து தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பெனிஃபிட்டான நல்லெண்ணெய் பெனிஃபிட்டான சுத்தமான தேங்காய் தான் அடுத்த கெட்டில் இருக்குது ஆனால் அதுக்கு கூட இப்போ சமய காலத்தில் அச்சுறுத்தல் வந்தது தேங்காய் சாப்பிடக்கூடாது என்று தடை செய்யப்படாது காரணம் வந்து தேங்காய் இலப்பிலையில உற்பத்தி முறை வந்து பிள்ளைகின்றதான் இப்போ நீங்கள் கடையில் எடுக்கக்கூடிய சகல என்னையும் பேட் குளோஸ்டோர் நிறைஞ்ச

கார்டூன் தான் முதல் வந்து நாங்கள் பயிரிடப்பட்டது ஒரு காணிக்கை ஒரு காணிக்கை நாங்கள் ஒரு சாதாரணமாக விவசாயம் செய்து சக்சஸ் செய்தது அது வந்து ரீச் ஆனது அப்ப அடுத்த கட்டமாக அது பெரிய அளவில் மக்களுக்கு தெரியாது எப்படி வேணும்னா இது ஒரு நான் எங்களோட காணியில ஓப்பனாக இருக்கிற ஒரு வழியாக தெரிவு செய்து பயிர் செய்து நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து ஒரு கடைக்கேரியாண்டிய இந்த கோயிலுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா கடற்கரை அப்போ ஒரு சவர்த்தன்மை நிறைந்த இடத்துல இங்கே வந்து கூடுதலான விவசாயம் பார்த்தீங்கன்னா நெல் விதைப்பாங்க மலைய நம்பிதான் விவசாயம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெல் விதைப்பாங்க அடுத்த அடுத்து ஆறு மாதமும் அஞ்சு மாதமும் சும்மா விருந்தெறையே இருக்கும் இல்லை காணியானம் வந்து விருந்தறையாக இருக்கும் அப்போ அந்த டைம்லயே நான் இதை செய்யலாம் அதாவது ஒரு வருஷத்துல டெண்டு போகும் நெல் வெட்டி நான் ஹையோடையும் செய்யலாம் அது நான் முதல் கட்டமா செய்யறதுனா இப்போ அடுத்த கட்டமா ரியாலிட்டியை நான் இப்போ காட்டியிருக்கேன் இந்த காட்டம் வந்து நாங்க செய்யக்கூடியதான் இருக்கும் விளைச்சலும் பார்க்கக்கூடியதான் இருக்கும் இதுக்குரிய காலகட்டம் இல்லை எந்த காலத்திலும் செய்யலாம் அதாவது இதுக்கு வந்து பெனிஃபிட் என்னன்னு சொன்னா இந்த பூ வந்து பூத்து ப ஒரு மாதம் சரியாக முப்பது நாட்கள் வந்து விரிந்த நிலையில் இருக்கு அதுல முதல் பயனஞ்சு நாட்களும் வந்து அந்த முப்ப பூ விரிஞ்சு முதல் பதினஞ்சு நாட்களும் வந்து மகரந்த நாட்கள் அந்த முதல் பதினஞ்சு நாட்களையும் வந்து எந்த வித மழை வீழ்ச்சி நிகழக்கூடாது

இருக்கு சிறந்தானம் பொருத்தப்படிப்படி ரெண்டு பருவ செய்யக்கூடிய காலம் இருக்கு நாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் வேண்டாம் நான் வீடியோ எடுத்துக்கோ நீங்க பாத்துக்கொள்ளுங்க பார்த்துருப்பீங்க அவ்வளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே நிறைய வண்ணத்து பூச்சிகள் தேனிகள் எல்லாமே நான் இந்த படிக்கைகளை நான் தேனி கண்ட காலில் இந்த எல்லாம் ஒட்டி இனப்பே இருக்க அந்த விருத்தி அடைய சொல்லி சொன்னேன் அதனால படிக்க ஒட்டுப்பட சொல்லி யோசிக்கலாம் இன்னைக்கு நான் வீடு எடுக்க நேராக பாத்து விஷயம் தேனி என்ற காலில் ஒட்டுப்பட்டது நீங்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு வடிவா இருந்தது உண்மையிலேயே அந்த ஆசையா இருக்குது பின்னீர் நிறம் வடி நிறம் வந்து இருந்தா அப்படியே சுத்தி பார்த்து கொண்டு எல்லாம் இருக்கலாம் இந்த டைம்ல கனவே இருக்கு யோசிப்பேன் பாக்குறாங்க தாங்களும் வந்து இதை பாக்கலாமான்னு சொல்லி கேட்பேன் இதுக்கு உங்களோட பதில் என்ன வேற இது எங்களோட நோக்கமே இது வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் எல்லாரும் பயிற்சி செய்யணும் எங்களுக்கு முன்னா வந்து எங்களுக்கு உற்பத்திக்கு இது தேவை நாங்க ஏற்றுமதி தான் டார்கெட் பண்ணி செய்யறோம் இப்போ நாங்க இதனால போன வருஷம் விவசாயம் செய்ததுலயே நாங்க நிறைய பேருக்கு வந்து என்ன செய்ய சீட்ஸை விநியோகிச்சிருக்கோம் இப்போ இப்ப கிளிநொச்சி வவுனியா போன்ற இடங்களை வந்து அவை பயிர் செய்யப்பட்டிருக்கேன் அவையிட்டயே நாங்க என்ன செய்வோம் சந்தை வாய்ப்பையும் கொடுத்து நாங்களே சீட்ஸை பெற்று என்ன உற்பத்தி தயார் தயாரிக்கோம் அப்ப நாங்க சந்த வாய்ப்பே நாங்களே அமைத்து கொடுக்க தன்மை இருக்கிறதுனால நாங்க எல்லாரும்

இப்போ நாங்கள் நாங்கள் சொன்னால் நான் வந்து இன்னாயிரம் ரூபாக்கு தான் இந்த வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்து எல்லாம் டெக்ஸலோட முடிஞ்சது அது வந்து எண்ணாயிரம் ரூபா பொறுமையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை நாங்கள் சீட்ஸை விதைக்க கொடுத்தது வந்து ஆயிரத்தஞ்சு ரூபா தான் கொடுத்தாங்க நாங்க இணையா வேணாலும் ஆயிரத்தஞ்சூறு கொடுத்தாங்கன்னா எல்லாரும் விதை கொண்டு இது வந்து எல்லாருமே நிறைய செய்யும் போது இந்த சீட்ஸை வந்து இலகுவாக எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்போ அஞ்சு பரப்புலயே நூறு கிலோவுக்கு மேற்பட்ட அறுவடையை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது வந்து பெரிய லாபகரமா இருக்கும் இப்போ இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க கிட்ட இருந்தீங்க எல்லாரும் பாக்கலாம்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகளாயிருந்தாலும் சரி போட்டோ எடுப்பதா இருந்தாலும் சரி எங்களோட தொடர்பு கொண்டு அனுமதியை பெற்று வந்து இதை செய்யலாம் இன்னொரு சவாலொன்னு இருக்கு இப்ப நீங்க ஒரு பொது வழியில நட்ருக்கீங்க முதல்ல ஆட்கள் பாத்துட்டு வடிவாக்கன்னு பிடிக்கணும் சொன்னாங்கதான் எங்களுக்கு அனுபவி ஒரு பாதகமான ஒரு விஷயமாயிருக்குன்னு சொன்னா

ஆசை என்னன்னு சொன்னா இது வந்து பருவகாலமும் இதுங்களுக்கு சாதமாயிருக்கு எங்களை நிலத்தில் விளையக்கூடியதா இருந்தும் இது வந்து எங்களால் விவசாயம் செய்தும் அது வந்து எங்களால் மறக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுது அதான் ஒரு கவலைக்குரிய விஷயம் எல்லாருமே இதை ஒரு செய்யணும் தான் எங்களை ஆசை மற்ற என்ன இப்போ செய்யக்கூடிய செய்ய இப்போ இதுக்கு ஒரு செலவாகும் தான் என்ன செலவு இப்போ எங்கள்ட கடைசி அறுவடையில் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நான் சொல்ல செலவே செலவை இல்லைன்னு சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஊடு பயிராக போட்டீங்களேன்னு சொன்னால் துன்ற செலவே இல்லை நீங்கள் உங்களோட ஊடு பயிராக போட்டு அந்த நீங்கள் மெயின் பயிராக பயிராக போட்டிருக்கோம் மெயின் பயிராக என்னத்தை விதைக்கிறீங்களோ நீங்கள் அதை மட்டுமே பராமரிச்சா போதும் இது வந்து உங்களோட பிள்ளை தூரா போட்டு பிள்ளைய வளர்க்க உங்களோட பிள்ளை வாழ்நாள் மாதிரி இது தண்ட வாழ்ல வளர்ந்து தண்ட பயணம் செய்து கொண்டு இது வந்து இப்ப நிறைய இப்ப இது வந்து நாங்க ஒரு பெர்ஃபெக்டா செய்தோம்னு சொன்னா நிறைய பயணம் இருக்கு இப்ப அறுவடை மட்டும் பயன் இல்ல இப்ப நாங்க சுற்றி அறுக்க வச்சு செய்தோம்னு சொன்னா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பணம் அறுவட்டு மூலம் போட்டோ சுட்டுகளுக்கு இதுகளுக்கு சொல்லி அனுமதிக்கலாம் முதலாவது மற்ற வந்து தேனி வளர்ப்பு நிறைய இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்க தேனி எக்கச்சக்கம் தேனி வளர்ப்பு மூலம் தேன் எடுக்கலாம் எக்கச்சக்கம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கூட்டு தேன் எல்லாம் தேனி எல்லாம் நிக்குது போல தேன் அடை பெரிய ஏரியல தேன் உற்பத்தி எடுக்கலாம் அப்ப நிறைய அது தேனி அட வைக்கிறதால உங்களுக்கு மகர்ந்த நடந்து இன்னும் கூடிய சீட்ஸ் வந்து நூறு வித முளதிரம் கொண்ட சீட்ஸா மாறக்கூடிய தன்மை இருக்கு இப்ப நிறைய விஷயம் வந்து பயனுக்கு பெற்றுக் கொண்டுக்கலாம் ஒரு பூ எத்தனை கிராம் பெருமான சீட்ஸ் இந்த பூவில ஒரு பூவில கிட்டத்தட்ட அவரேஜா பார்த்த ஒரு காக்கிலோ கிலோ பூ இந்த இதுக்கு விதைச்சது காக்கிலோ அது விதையா நான் ஒரு பூவில இந்த வீடு எடுத்து எடுத்துருவீங்க அவ்வளவுதான் இவ்வளவு பாத்தீங்கன்னா சொன்னா காக்கிலோ விதையிலான்னு பூத்துருக்கேன்னு

கூடிய அளவுல நாங்க பெறக்கூடியதா இருக்கும் என்னன்னு சொன்னா இப்போ வந்து இது வந்து தட்டுப்பாடாக இருக்கு இல்லையன்ற சீட்ஸை நாங்க ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்கக்கூடிய இருந்தாலும் பெரிய செய்யக்கு செய்யக்க நாங்க இது வந்து அஞ்சூறு வரைக்கும் கொடுக்க இருக்கும் அப்படி கொடுத்தாலும் கூட உங்களுக்கு நட்டம் இல்லை என்னன்னு சொன்னா பராமரிப்பு செலவு இல்லாம நீங்க ஒரு பூவிலேயே நீங்க விதைச்ச சீட்ஸே மட்டுவீங்க மிச்சம் அவ்வளோ உங்களுக்கு லாபம் அஞ்சு பிறப்பில் நூறு கிலோ வரையான அறுவடை செய்யலாம் அப்ப அதை நீங்கள் கணக்கு பார்க்கலாம் அவ்வளவு ஒரு கிலோக்கு நீங்க அஞ்சு பேர் இப்போ விவசாயம் செஞ்சது நூறு கிலோ எடுத்தாலும் இப்ப ஒரு ஐநூறு ரூபாய் படி பார்த்தாலும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் வந்து ஒரு குழந்தைகள செய்யும் முடியும் இதன் நேரம் நீங்க ஏரியால வேறு மனத்தை நீங்க கிட்ட சொல்லிக்கொள்ளணும் ஆனா பல்கலைக்கழக பட்டதாரி பட்டதாரி மாணவன் அன்னா ஆனா நீங்க படிச்சு பட்டம் பெற்றுட்டு பிறகு இந்த உள்ளூர் உற்பத்தி தொழில் வரைக்க நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்க என்னத்துக்கான இதுக்கு வரணும்னு சொல்லி தெரிவி செய்து நீங்கள் ஆமாம் உண்மையாக சொல்லணும்னா பேரிய அளவு சவால் வந்து என்ன ஏற்பட்டது என்னன்னு சொன்னால் இந்த துறை வந்து உடனே எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன் என்ன படிச்சுட்டு என்ன உள்ளூர் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறேன் சும்மா தோட்டத்தை செய்து கொண்டிருக்க ஈன் பிடிக்கலாம் செய்யற படிச்ச வேலை போகலாம்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்டுது அது பேரில் ஒரு சவால் தான் நீங்க சொல்லும் போல அந்த சவால் வந்து எங்களுக்கு ஒரு சாதகமா அந்த சவால நாங்க முறியடிக்கக்கூடிய தன்மை இருந்தேன்னு சொன்னா ஒரு நாட்டின் சூழ்நிலை என்னென்றா கொரோனா வந்தது நாடு பொருளாதார மகிழ்ச்சி அடைஞ்சது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லையென்ற கட்டக்கத்துல நாங்க இருக்கும் போது நாங்கள ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும் தன்மையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த உள்ளூர் சார்ந்த துறையில் வந்து ஒரு புதிதாக ஒன்றை நாங்கள் உற்பத்தி செய்யும் போது தான் எங்களோட நாடாக இருந்தாலும் சரி எங்களோட குடும்பம் இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு தன்னிறைவாக தன்னிறைவான உற்பத்தின்னு சொல்லுவோம் அப்போ புதுசாக ஒன்றை உருவாக்கும் போது தான் அது எப்பவுமே ஒரு ஒரு ஒன்றப்பினராக நாங்கள் உருவாகும் போது தான் அது நாட்டுக்கு பெனிஃபிட் நாங்கள் ஒரு கொம்பனிக்குள்ளே ஒரு வேலை போய் செய்தோம்னு சொன்னால் எனக்கும் பிரியோசனம் இல்லை நானும் காசு தான் பெறும் நாங்க அந்த காசை சாப்பிடும் வா உழைச்சும் வா வாழ்ந்துட்டு நாங்களும் காணமா போடுவோம் அதே பெட்ரோல் போய் இருந்ததுக்கு என்ன தடம் இருக்காது இப்படி வந்து இருந்தேன்னு சொல்லி நான் இல்லாத காலத்துல இருக்க இல்லாது ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசை என்றால் சின்னல்ல இருந்து வந்து ஒரு மிருதுஞ்சன் என்று சொல்லுவீங்க என்னன்னு சொன்னா இறந்து மிரவாமை என்ற கருத்து தருது அது என்னன்னு சொன்னா நாங்க இல்லாட்டியும் நாங்கள் எங்களோட பேர் நாங்க இப்படி ஒரு ஆள் இருந்தேன்னு சொல்லி சொல்லி கொண்டு அப்படி ஒரு எனக்கு ஒரு சின்னல்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி ஒரு பேர் எடுக்கணும் ஏதாவது ஏதாவது செய்யணும் அப்போ அந்த துறைக்கு நான் இருக்கும்போது புதுசாக ஒன்றை நாங்க கிரியேட் பண்ணி ஒரு எண்ட ஒண்டை பண்ணுறதுனா வந்து புது சவுண்டு உருவாக்கணும்ன்றதால நாங்கள் வந்து புதுசாக நான் செய்யல எங்களோட அம்மா அம்மா வந்து பாரம்பரிய உற்பத்திகள் ஒரு அசுவையானது அப்போ அவங்களோட உற்பத்திகளுக்கு வந்து உறவினர்களும் சரி ஃபேரி அளவில் வந்து அவன் வரவேற்பு கிடைச்சது எல்லாரும் அவன் எங்களோட அம்மாண்ட செய்கிற ப்ராடக்ட்டுகளை கேட்டு வாங்குறதுமே இருக்கும்போது எனக்கு நான் படிச்சிட்டு ஜூனி முடிஞ்சு கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கொரோனா டைம் தான் எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு ஐடியா வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷம் நாங்கள் உருவாக்கி அந்த டைம் வந்து என்ன ஐடியா வந்தேன்ட்டா ஏன் இதையே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ஸ்டார்ட் தான் இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் செய்கிற அளவுக்கு வந்து ரீச் ஆகி கொண்டிருக்கோம் அப்போ என்ன அப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் என்ன மாதிரியான உற்பத்தி செய்கிறோம்னு சொன்னால் பாரம்பரியத்தில் நாங்கள் வந்து என்ன ஊறுகாய் மோர் மிளகாய் போன்ற உற்பத்திகளை தான் நாங்கள் இப்போவும் செய்தோம் நாங்கள் இப்போ அதை விட நாங்கள் இப்போ இருபத்தஞ்சி வகையான ப்ராடக்ட் நாங்கள் இப்போ மெருகூட்டிக்கொண்டே போகிறோம் இப்போ டைப் இல்லாமல் என்ன மாதிரியான்னு சொன்னால் எங்கட பருவ காலத்துக்கு அமைவானதான் எங்கட சிறலங்காவில் வரும் விளைச்சல் தரக்கூடிய உப்பொருட்கள் மிளகாய் இருந்தாலும் சரி எல்லாத்தா மரக்கறியா இருந்தாலும் சரி பழங்காலாக இருந்தாலும் சரி ஒரு சீசனில் கிடைக்கும் மலிவாக கிடைக்கும் ஒரு சீசனில் கிடைக்காது பவுனை கொடுத்தும் வாங்கில அதனால நிலம் இப்போ பிலாப்பழத்தை எடுத்தீங்கன்னா இந்த சீசனில் வாங்கலாம் கொஞ்ச காலத்தில் வந்து பத்தாண்டா கொடுத்தாலும் பிலாப்பழம் இல்லை மிளகாய் எடுத்தாலும் பாருங்கள் ஒரு சீசன்ல ஐம்பது ரூபா கிலோ ஒரு சீசன் ஐயாயிரம் ரூபா ஆயிரத்தி அஞ்சு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கிலோ நாங்க வேணும் காரணம் இருக்கு நாங்க நூறு கிராம் இருநூறு கிராம் வரதால அந்த விலை பெருசா தெரியாம ஆனா அப்படியான சிச்சுவேஷன் என்ன காரணம் சொன்னா எங்களோட பருவகால உற்பத்தி மட்டும்தான் சிறுலங்கால இருக்கு அப்ப பருவ காலத்துல உற்பத்தி செய்யறதை நாங்க என்ன செய்யணும் எல்லா வேல்யூ அடிஷன் நாங்க அதிகரிக்கிறோம் அதன் ஆயுள் காலத்தை கூட்டுறோம் அவ்வளவுதான் செய்யறான் இப்ப அது என்ன மாதிரி முறையை தான் கிட்டத்தட்ட ஒரு நுண்ணங்கி ஒன்று வாழ்றதுக்கு கட்டாயம் சொன்னா நீர் தேவை உணவு தேவை காட்டு தேவை மூன்று பேருந்தா தான் ஒரு உயிரினம் வாழும் அந்த நுண்ணங்கி வாழ்ந்தா தான் அந்த உணவு ஏதோ பழுதாகும் உணவுதான் நாங்க சாப்பிடுவோம் அது உணவு அப்ப உணவை நாங்க நிப்பாட்டி இல்லாத அப்ப நாங்க என்ன செய்யறோம் அதை நீராகும் சிம்பிள் இப்ப நான் ஓப்பனா சொல்றேன் என்னன்னு சொன்னா இது வந்து இப்போ போட்டியா வந்து எல்லாரும் செய்வாங்கன்னு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னாடா பேர் செய்தாலும் கேள்வி வந்து அதிகம் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு கேள்வி இருக்கிறதால எல்லாருமே செய்யணும் எல்லாருமே ஒரு ஒன்ட வந்து இங்க உருவாகணும்ன்றது இந்த ஆசையும் கூட அப்ப அது வந்து எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் அப்ப அப்படி ஒரு ஆசையால நான் வந்து ஓபனா சொல்றேன் அப்ப அந்த வெனி அடிப்படையான தத்துவத்தை வச்சுக்கணும் தான் எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ட்ரை ஃப்ரூட் ப்ரொடக்ட் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட ட்ரை ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இயற்கை முறையான ஒரு சோலர் ட்ரையர் அதாவது சூரிய வளிச்சத்தால உருவாக்கப்பட்ட ஒரு சோலர் ட்ரையர் மூலம் தான் நாங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட் பண் ட்ரை பண்ணுறோம் அதனால் எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த இலையை வச்சுங்களேன்டா ட்ரை பண்ண அப்புறம் இந்த இலை அப்படியே தான் இருக்கு நீங்கள் பச்சை இலைன்னு தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க நசுக்கி பொசிக்கினா அது பவுடர் ஆகிடும் அது என்ன நடக்கணும் சொன்னா நிறத்தை மாற்ற அதாவது என்ன தன்மையை மாற்ற அதாவது இல்லை நீரப்பதனை மட்டும் அகற்றுது அதே இயற்கை முறையால சூரிய ஒளியை மட்டும் பயன்படுத்தி செய்யறோம் அப்ப அதால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இந்த ஆயுள் காலம் இப்ப என்ன செய்ய போகுது எக்ஸாம்பிள் வந்து நாங்க ஒரு ஃபொர்னர்ஸ் பாத்தீங்கன்னா சொன்னா கருவேப்பிலை கொண்டு போறது கஷ்டம் அங்க இல்ல அப்ப நாங்க என்ன சொல்ல கருவேப்பிலைய ட்ரை பண்ணிட்டு பவுடர் ஆகி அனுப்புறோம் இப்ப அது வந்து ரீச்சும் கூட இப்ப சில இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க தேவை இல்லையான்னு சொல்ற காசு இல்லாம அங்க இங்க வந்து காலால மிதிச்சுட்டு போற காசு அங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் நீண்ட பொறுமையான பொருளாக இருக்குது அப்போ அதிகூடிய லாபம் தரக்கூடிய உள்ளு பொருட்களாகங்கிற உற்பத்தி இருக்கிறதாலையும் மற்றது வந்து இலகுவாகங்கிற சூழலில் வந்து தன்மையும் இருக்கிறதால நான் இந்த துறையை நாங்கள் தெரிவு செய்து சக்ஸஸ் ஆகிக்கொண்டு கொண்டு இருக்கேன் எல்லாரும் இந்த துறையை நாங்கள் அதாவது ஒரு எல்லாருமே ஒரு ஒன்றை வந்தால் தான் இப்போ நாட்டுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாடு வந்து இப்ப மொழுகு பூசின ஒரு உருவமா தான் இருக்கு உள்ளுக்கு ஒன்றும் இல்லை உடைச்சா அது உடைஞ்சு நொறுங்கிப்போம் ஏனண்டா அப்படி ஆனா அதுக்கு என்ன ரீசன் வந்து அதை நாங்க பத்து வருஷமா அங்க கிட்டத்தட்ட நாங்க மாற அதுக்கு என்ன நாட்டுல வந்து இப்ப ஒரு கொம்பனிக்குள்ள வேலை ஒரு கொம்பிட்டு முன்னால போய் இருக்கிறதாலேயே இந்த பிரயோசனம் இல்லை இப்ப நாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சுய தொழில் உற்பத்தி ஏதாவது உற்பத்தி செய்தாத்தான் நாடு வந்து பழைய நம்பிக்கை மாறும் அதுக்கு எல்லாருமே ஒரு ஒன்றா நாங்க மாறணும் கிட்டத்தட்ட நாங்க வரலாற்றுல தான் படிச்சு நாங்க மூணு டெண்டாம் சிறுத்ததுக்கு பிறகு அந்த அணுகுண்டு தாக்குதல் நடந்ததா அந்த தாக்குதல் பிறகு ஜப்பான் வந்து கைத்தொழு புரட்சி ஒன்று இப்போ இப்ப எட்டாவதுக்கு அதே நிலைமை தான் இப்ப எங்க ஸ்ரீலங்காவில இப்ப அணுகுண்டு பொருளாதாரத்தில் விழுந்துருக்கு அந்த பொருள் அணுகுண்டு வந்து இந்த தீர்வு கிடைக்கணும்னு சொன்னா எல்லாருமே ஒரு கைத்தொழில் புரட்சியை மேற்கொள் அப்ப மற்றது என்ன பிரச்சனை எனக்கு இன்னும் ஒரு சாதகமான லக்கி என்று சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் இந்த பொள்ளார வீழ்ச்சி காரணமாக இப்ப நாடு

ேஷஷன்ல வந்து அவையும் அதைத்தான் எதிர்பார்க்கின ஈஸியா அடக்கக்கூடியது என்னமே இருக்கு அப்ப அது எங்களுக்கு ஒரு சாதமான விஷயம் அப்ப சப்போர்ட் பண்றதுக்கு கை கொடுக்கறதுக்கு வந்து இப்ப எல்லாருமே இதை எதிர்பார்க்கிற உண்டை நாங்களும் செய்யறதால அது வந்து ஒரு சாதாரண விஷயம் எல்லாரும் இப்படியான முயற்சியை நான் மேற்கொள்ளும் தான் நான் கட்டாயம் பார்க்க நீங்களும் உள்ள உற்பத்தி செய்ய அதாவது ஒரு வருமானமா இருக்கு தொழிலா இருக்கு வெளிநாடு போகத்த உள்ள உற்பத்தி செய்ய கிடைக்கிறத வச்சு நாங்க செய்யலாம் செய்யலாம் மற்ற நான் தான் ராஜா நான் தான் வந்துட்டு எல்லாமே நான் லீவ் எடுக்கலாம் போயிட்டு வருவேன் எல்லாம் நான் சந்தோஷமா ஏன்னா பிடிச்ச நேரத்தை பிடிச்ச வேலையை செய்து கொண்டு நான் சந்தோஷமா இயற்கையை ரசிச்சு கொண்டு இனிமையான வாழ்க்கையை வாழலாம் ஒரு ரோவோ மாதிரி எட்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு கொழம்புறோம் சாப்பிடும் வேலைய போறோம் வாரம் படக்கிறோம் எனக்கும் பிடிச்ச பிடிச்சது பறவைகள் மாதிரி விலங்கு மாதிரி இப்ப நாங்க சுதந்திரமா பிடிச்சதை செய்து பிடிச்சதை வந்து பிடிச்சதை விளைச்சுக்கோண்டு சந்தோஷமா மரணமான புதுப்பத்தி இப்ப நாங்க வந்து இப்ப நுழைச்சம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் புதுசு கண்டு பிடிக்கிறான் புதுசுவாக உற்பத்தி செய்யலாம் எங்களோட நுழைச்சும் கூடி கொண்டிருக்கு சொல்லுவாங்க பிடிச்சத செய்த மட்டா எப்போவுமே நாங்கள் இன்னும் படிவா செய்வாய் நூறு விதம் செய்வான் அதில் நான் ஆசைப்பட்டால் இன்னுமே அதுக்கு எல்லாமே அட் பண்ண செய்ய வைக்கா எனக்கு அது பிடிச்சதால நான் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குமே சரி சரி அப்படின்னா ஒரு பேக் ஒன்று இருக்குது இந்த பேக் தாங்க ஏதாவது அண்ணன் அண்டை உற்பத்தி பொருட்கள் என்ன ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களுக்கு என்னென்னு சொல்லி பார்ப்போம் பண்ணலாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்ன இது வந்து நாங்கள் மிளகாய் கருத்தூள் வந்து அதை நம்ம பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இலவக பவுடர் அதாவது இது வந்து கருவேப்பில பவுடர் முருங்கையில பவுடர் அப்படி சகல விதமான இலையே நாங்க பவுடர் ஆக்கி ட்ரை பண்ணி இருக்கோம் இது வந்து புழுக்கோ ஒடியல்மா புல்கொடிகள் இது வந்து என்ன புல்கொடி சார் அந்த உற்பத்தியும் செய்கிறோம் புல்கொடியல்மா உடைய மாவு போன்ற உற்பத்திகளை நாங்க செய்து கொண்டு வரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா ட்ரைஃப்ரூட் ஆக மோர் மிளகாய் பேரிகள் வேற வேற்பிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா ஊறுகாய் வந்து பொருள் நரிசிக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங்லையும் கொடுக்குறோம் அதே மாதிரி போட்டு பார்த்தோம் சொன்னா பொட்டிலாவும் கொடுக்கிறோம் இது வந்து பிணவு ஆஹ் வந்து பொட்டிலாவும் நாங்க பேக் பண்ணி கொடுக்குறோம் ஏற்றுமதிக்கு ஏற்ற தரத்துல மற்ற புழுடிகள் மற்றது பார்த்தீங்க பின புலியை நாங்கள் வந்து கொட்டதும் போன்ற இல்லாமல் பேஸ்ட் மாதிரி நாங்கள் புளி நாங்கள் கரைக்கு பாவிக்கிற புளியை நாங்கள் பேஸ்ட் மாதிரி செய்து அனுப்பி கொண்டு இருக்கோம் அனுப்பி கொண்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வடகம் இதுக்கு நாங்கள் பெரிய லெவலில் மாக்குறவங்க செய்கிறோம் என்னென்னு சொன்னால் கட்டாயம் தேவை அதாவது வேப்பம்பூ வாழைப்பு மற்றது பாவக்கை நிறைய விதமான வடகங்கள் செய்கிற மீன்ன்னு சொன்னால் இந்த வேப்பம்பூ வந்து பெரிய அளவு ஒரு மருத்துவ சக்தியை கொண்டு இருக்கு அந்த நாங்க எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியாமையே நிறைய வியாதிகள் எங்களுக்கு வராது அப்போ வேப்பம் மண்ணு இருக்கு வேம்பே ஒரு மருந்து மருந்துதான் அப்போ அதை வந்து நாங்க எடுத்தோம்னா சின்ன தித்திக்காய் கசக்கு அதை சின்ன அக்கல்வி கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனா இதை நாங்க என்ன செய்ய வடகமா ஒரு வடமா அதுன்னு நாங்க என்ன செய்யறோம் செய்யறோம் இதே வந்து சின்ன கூட அப்பளம் மாதிரி விரும்பி பண்ணி சாப்பிடுவாங்க எங்களை அறியாம ஒரு மருத்துவம் கிடைக்குது அதே மாதிரி வாழைப்பூ வடம் பாத்தீங்கன்னா ஏராளமான நேச்சர் எங்க இப்போ எல்லாருக்குமே தச பிடிப்பு தசை போன்ற விரதங்கள் வர்றதுக்காக நேர் சத்துங்கட உடம்புல இல்லாம போறது அந்த நேர் வந்து ஒரு என்ன வாழைப்பூவாலை நாங்க எடுக்கிறதால கிடைக்குது அப்படி எல்லாமே மருத்துவம் சார்ந்த இயற்கையான உற்பத்திகள் தான் நாங்க மெயினா செய்து வர்றதால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் நூற்றி தாண்டு இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பதான் பெரிய விஷயம் என்னென்னு சொன்னா நாங்க எடுக்கிற உணவு வந்து தான் எங்களோட ஆயுள் காலத்தையும் எங்களோட ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கிறது ஆரோக்கியம் இல்லாத உணவு எடுக்கிறதால நாங்க வந்து இப்போ எங்களோட டார்கெட் எல்லாமே ஐம்பது வயதுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்கு இப்போ நானே இப்ப நான் போட்டு வச்சுக்க இன்னால நான் ஐம்பது ஐம்பது வயது தான் நான் இருப்பேன் என்னென்னு சொன்னா இப்ப திடீரென இப்ப என்ன மாற்றாது நான் இப்போ உணவு பழக்கத்தை மாத்தினா கூடி என்னால டக்கன்னு மாற இல்ல டிஎன்ஏல மாறிதான இப்ப நான் மாறினா எந்த புள்ளிகள் ஆயில் கூடும் அதுக்கு வர அடுத்த புள்ளிகள் ஆயில் இன்னும் கூடும் அப்போ டிஎன்ஏல மாற்றி மாறி மாறி பழைய நிலைமைக்கு நாங்கள் திரும்பக்கூடிய தன்மைக்கு நாங்கள் இப்போவே முயற்சி எடுத்த மாட்டோம் எங்களால் முடிஞ்சாட்டியும் மனித ஆயில் தன்மையை கூடுறதுக்கு நாங்கள் இப்போவே நல்ல உணவு பழக்க வழிவோம் முற்று முழுதான இயற்கையான உணவு எடுத்தோம்னு சொன்னா அது வந்து உணவே மருந்துண்ண மாதிரி மாறிடும் கேள்வி ஒன்று இருக்கா இப்ப

தன்மையால் கூடுதலாக என்ன கேட்டிருந்தேன் கூட எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து

அர்ப்பணிக்க மாட்டேன் என்னடா அர்ப்பணிக்கிறதா இருந்தாலும் நான் ஜோசிப்பேன் எந்த வாழ்க்கை வந்து எனக்குரியது அது வந்து எனக்கே குறைவா இருக்குது காணாது அப்ப அது இன்னொரு தனக்கு நான் முழுக்க அர்ப்பணிச்சு போட்டு நான் என்ன ஒண்ணும் செய்யலாம் அப்ப மற்ற காசுண்ட உழைக்கலாம் மற்றது என்ன ஆயுள நான் உழைக்கலாம் இப்ப இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் எனக்கு சாதகமா பெஸ்டா செய்யணும்டா நான் என் பிறந்த இடத்துல வான் என்னால செய்ய முடியும் எனக்கு ஆசை இல்லாம என்ன நாட்டுக்கு ஆசை இல்லாம என்ன குடும்பத்துக்கு ஆசை இல்லாம என்ன ஊருக்கு ஆசை இல்லாம அதான் என்ற ஆசை அப்ப நான் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்து நிராகரிக்கப்பட்டது இதுதான் அண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை பாயிருந்தோம் நீங்க பாக்குற நீங்களும் இங்க வந்து பாப்பீங்களா அண்ணா சூரியன் தோட பாப்பீங்களா பாக்க அண்ணா ஒரு நூறு பத்தி பொருட்கள் வந்து பண்ணி நோய்க்க அவருக்கு வந்து இருக்கும் நான் இருக்கும் அதான் யோசனை வந்து நான் தோட்டத்தை மட்டும் நீங்க பார்த்துட்டு போக அவங்க ஏதாவது உங்களை வடகம் பிடிச்சி வடகத்தை வேண்டலாம் அப்படியே விஷயங்களை வேண்டலாம் பட் அண்ணா போன் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல போட்டுக்கோ இந்த நம்பர் தொடர்பு உண்டு நீங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்களும் சரி இங்க இருக்கிறாங்களும் சரி உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் உங்களுக்கு என்ன தேவையோ பாத்து நீங்க வேண்டிக்கலாம் வெளிநாடு அனுப்புவீங்களா வெளிநாட்டுக்கு முடிக்கலாம் நாங்க இலங்கையில எந்த இடத்துல இருந்தாலும் சிஓடி மூலம் காசின் டெலிவரி மூலம் நாங்க செய்து கொண்டு வெளிநாட்டுல பாத்துல இருந்தாலும்

ஒரு மாதத்தில் வந்து எங்களுக்கு கம்பெனி வந்து பெரிய அளவில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதாவது வெளிநாட்டுக்கு டிரெக்டா நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய தயாரான ஒரு லைசன்ஸ் உடைய ஒரு கம்பெனி மாதிரி நாங்க எங்களோட அடுத்த கட்டத்துக்கு நாங்க போய் போய்கொண்டிருக்கோம் அந்த உட்பி அது இந்த இதெல்லாம் முடிகிற காலத்துல இருக்கு ஓப்பனிங் கட்ட கட்டி அவங்கள அதை ப்ரொமோட் பண்ணுவோம் அதே நேரம் அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா புதுசாக நாங்க ரீச் பண்ணியிருக்கிற வந்து அப்பலாம் ஏனி இந்த அப்பளத்தை நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம் அப்பளம் எல்லாருமே விரும்புகிறாரு எல்லாரும் விரும்புகிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதுக்கு நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து ஆரோக்கியமான உணவு கூட போகணும் பண்ணுறது தான் அப்போ அந்த எல்லாரும் விரும்புகிற ப்ராடக்ட்டையும் ஆரோக்கியமான உணவாக சத்து நிறைந்த உணவாக வந்து நாங்கள் மாற்றி மாட்டோம் அது ஈஸி அதனால் அப்பளத்தில் வந்து நாங்கள் செய்ய இருக்கிற பார்த்தோம்ன்றா சகல விதமான பாரம்பரிய தானிய வகையில் செய்கிற அப்பளத்தை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அது இள வகை அப்பளங்கள் இப்போ நிறைய விதமான வெரைட்டியான அப்பளங்கள் வந்து பனை அந்த அப்பளம்னு சொல்லி நிறைய வகையாக லான்ச் பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் என்ன வித்தியாசமான வித்தியாசமான ஊட்ட என்ன சத்து வேணுமோ